தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேல காவிரியில் அமைந்துள்ள நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் 200 ஆண்டுகள் பழமையானது. இந்நிலையில் அறநிலைத்துறையினரின் நடவடிக்கையால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு திருப்பணிகள் நிறைவுற்று கடந்த 10ஆம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுங்க கட்டண உயர்விற்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் லாரி டயர் விலை உயர்வு, வாகன காப்பீடு விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு போன்றவற்றால் லாரி தொழில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சுங்க கட்டண உயர்வால் தங்களது தொழில் பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே சட்டவிரோதமாக வண்டல் மண் கடத்த பயன்படுத்தப்பட்ட டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஒரியூர் குடியிருப்பு வெள்ளையாபுரம் எஸ்பி பட்டினம் சாலையில் வட்டாட்சியர் செந்தில் வேல்முருகன் தலைமையில் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டிராக்டரை ஓட்டி வந்த ஓட்டுநர் அதிகாரிகளை கண்டதும் வாகனத்தை விட்டு தப்பி ஓடினார். இதனையடுத்து டிராக்டரை சோதனையிட்ட போது அதில் சட்டவிரோதமாக வண்டன்மல் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து டிராக்டரை பறிமுதல் செய்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த எஸ்பி பட்டினம் போலீசார் தப்பியோடிய டிராக்டர் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் உள்ள மின்வாரி அலுவலகம் அருகே 50 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் மூலவர் கோவிலின் முன்புற மண்டபம், கோவில் கோபுரம், மூலவர் விமானம் உள்ளிட்டவை கிராம மக்கள் ஒத்துழைப்புடன் புனரமைக்கப்பட்டன. இந்நிலையில் கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க 3 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கலச கும்பங்கள் புறப்பட்டு மூலவர் விமானம் கோவில் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர ஊர்தி சேவையை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். இந்த சேவை பிரசவ பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய திறனாய்வு பயிற்சி ஆய்வகத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வின் போது அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் கதிரேசன், மருத்துவக் கல்லூரி டீம் சண்முகம் மற்றும் மருத்துவர்கள் ராமநாதன், பாலாஜி, லாவண்யா மற்றும் செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாநிலங்களுக்கு இடையேயான தென்னிந்திய அளவிலான பாரா வாலிபால் மற்றும் த்ரோபால் போட்டிகள் நடைபெற்றது. கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா உள் விளையாட்டு அரங்கில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் சார்பில் 5 மாநிலங்களுக்கு இடையேயான தென்னிந்திய அளவிலான பாரா வாலிபால் மற்றும் த்ரோபால் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற பாரா வாலிபால் ஆண்கள் தமிழ்நாடு அணிக்கு 1st பரிசும், ஆந்திர மாநில அணிக்கு 2nd பரிசும், புதுச்சேரி அணிக்கு 3rd பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் ஆண்கள் அணிக்கான சிறந்த விளையாட்டு வீரராக தமிழ்நாடு அணியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து பேசிய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் திட்ட தலைவர் ரோட்டேரியன் காட்வின் மரியா, கடந்த 4 ஆண்டுகளாக இப்போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருவதாகவும், இந்த போட்டியில் பங்கு பெற்று விளையாடும் வீரர்கள் அவர்கள் எடுக்கும் புள்ளிகள் தேசிய அளவில் நடைபெறும் தேர்வுக்கு தகுதியாக சேர்த்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார்.